ஆகவே இப்படி கோவில்களில் ஊழல் நடப்பதோ அஞ்சலாவண்டிய முறைகேடுகள் நடப்பதோ புதிதல்ல. இன்றைக்கே இது வெளிச்சத்திற்கு வருகிறது. பொன்வாணிக்கவேல் அவர்கள் மட்டும்தான் அந்த ஆற்றல் வாய்ந்த புலனாய்வு அதிகாரியா? சரி, அப்படி என்றால் ஏன் அவரை மாற்ற வேண்டும்? இந்த அரசு எதற்காக சிபிஐயிடம் இதை ஒப்படைக்க வேண்டும்? இது மில்லியன் டாலர் கேள்வி. நாம் எந்த போராட்டம் நடத்தி சிபிஐ வேண்டும் என்று கோரிக்கை வைத்தாலும் தமிழக ஆட்சியாளர்கள் தமிழ்நாடு காவல்துறையின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா என்று கேள்வி எழுப்புவார்கள். அப்படி என்றால் யாருமே கோரிக்கை விடுக்காத போது ஏன் தமிழக அரசு சிலை கடத்தல் வழக்கை சிபிஐயிடம் ஒப்படைக்கப் போகிறோம் என்று உயர் நீதிமன்றத்தில் அபிடவிட் தாக்கல் செய்ய வேண்டும், மனு தாக்கல் செய்ய வேண்டும்? இதற்கு பின்னாலும் ஒரு அரசியல் இருக்கிறது. எனக்கு தெரிந்து இந்த நிலைப்பாட்டை எடப்பாடி அவர்கள் எடுத்திருக்க வாய்ப்பில்லை. இதிலும் மத்திய அரசின் தலையீடு இருக்க வாய்ப்பு இருக்கிறது. மத்திய அரசே ஒரு நெருக்கடி தந்து இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றுங்கள் என்று அவர்களுக்கு அச்சுறுத்துவதாகத்தான் நமக்கு தெரிகிறது. ஏனென்றால் இந்த சிலை திருட்டு, சிலை கடத்தல் போன்ற நடவடிக்கைகளில் அதிகாரிகள் மட்டுமில்லை, சில அரசியல் புள்ளிகள், அதிலும் யாருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கிறதோ அவர்கள்தான் கடவுள் சிலைகளை திருடுகிறார்கள். அதற்கு என்ன காரணம் என்றால் அவர்களுக்கு நன்றாகவே தெரியும் கடவுள் இல்லை என்பது. அதனால் தானே கடவுள் சிலையை திருடுகிறார். கடவுள் இல்லை என்று சொல்லுகிற நாம் யாரும் கோவில் சொத்துக்களை ஆக்கிரமிக்கவில்லை, கடவுள் சிலைகளை திருடவில்லை. கடவுள் சிலைகளை திருடியதாக, கடவுள் சிலைகளை கடத்தியதாக கைது செய்யப்படுகிறவர்கள் எல்லாம் பெரிய பெரிய பட்டை அடித்திருக்கிறார்கள், பொட்டு வைத்திருக்கிறார்கள், குங்குமம் வைத்திருக்கிறார்கள். எவ்வளவு கடவுள் நம்பிக்கை பாருங்க. ஆனால் இவர்கள் கடவுள் சிலைகளை திருடி கடத்துகிறார்கள். எவ்வளவு பெரிய முரண்பாடு. அதில் மிக முக்கியமாக பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த முக்கிய புள்ளிகள், RSS இயக்கத்தை சார்ந்த முக்கிய புள்ளிகள் இதில் தொடர்புடையவர்களாக இருக்கிறார்கள். இது திருமாவளவனின் கருத்து அல்ல, நாடு முழுவதும் பேசப்படுகிற கருத்து. இப்போது கூட நான் மேடைக்கு வருவதற்கு முன்னதாக ஊடகவியலாளர்கள் என்னிடத்திலே சிலரின் பெயரை சொல்லியே இவர்களுக்கெல்லாம் இந்த சிலை திருட்டு வழக்கிலே தொடர்பு இருப்பதாக சொல்லப்படுகிறதே என்று கேள்வி எழுப்புகிறார். அவர்கள் குறிப்பிட்டு சொன்ன நபர் மிகப்பெரிய பட்டை அடித்துக் கொண்டிருப்பவர், எப்போதும் திருநீரும் விட்டிருப்பார், குங்குமமும் வைத்திருப்பார் என்கிற அளவுக்கு சிறந்த பக்திமா. ஆகவே இவர்களுக்கெல்லாம் இது தொடர்பு இருப்பதனால் இவர்கள் முக்கிய புள்ளிகளை காப்பாற்ற வேண்டும், அரசியல் புள்ளிகளை காப்பாற்ற வேண்டும் என்றால் பொன்மாணிக்கவேல் விசாரிக்க கூடாது, தமிழ்நாடு போலீஸே விசாரிக்க கூடாது. நம் கைகளுக்கு வந்துவிட்டால், அதாவது RSS கைகளுக்கு வந்துவிட்டால், அதாவது சிபிஐ கைக்கு வந்துவிட்டால், சிபிஐ என்றால் RSS, RSS என்றால் பிஜேபி. ஆகவே சிபிஐ விசாரணை நடத்துகிறது என்றால் RSS விசாரணை நடத்துகிறது என்ற அளவுக்கு இப்போது நாம் விளக்கம் தரக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. எனவேதான் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றுவதற்கு தமிழக அரசு முடிவெடுத்திருக்கிறது. இந்த இடத்தில் இதை எதற்காக நான் குறிப்பிடுகிறேன் என்றால் எந்த முடிவும் மாண்புமிகு முதலமைச்சரால் எடுக்கப்படவில்லை, மத்திய அரசால் தான் அல்லது ஹெச் ராஜா போன்றவர்களால் தான் எடுக்கப்படுகிறது என்பதை சொல்லுவதற்காகத்தான். இரண்டாவதாக ஹெச் ராஜா போன்றவர்கள் எல்லாம் என்ன சொல்லுகிறார்கள் என்றால் வட இந்திய மாநிலங்களிலே இந்து அறநிலையத்துறை இல்லை, தமிழ்நாட்டில் மட்டுமே இந்து அறநிலையத்துறை ஒரு கேள்வி. இஸ்லாமியர் ஆலயங்களுக்கு மசூதிகளுக்கு அரசு அறநிலையத்துறை இல்லை, கிறிஸ்தவ தேவாலயங்களுக்கு அரசின் அறநிலையத்துறை இல்லை, ஏன் இந்து கோவில்களுக்கு மட்டும் அறநிலையத்துறை என்று கேள்வி எழுப்புகிறார்கள். ஆகவே இந்த RSS உள்ளிட்ட சத்பரிவார் அமைப்புகளை சார்ந்தவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு இலக்கு என்னவென்றால் தமிழகத்தில் இருக்கிற இந்து அறநிலையத்துறையை அழித்துவிட வேண்டும், இல்லாதாக்கிவிட வேண்டும். மறுபடியும் அந்த குறிப்பிட்ட ஒரு சமூகத்தினரின் கட்டுப்பாட்டுக்குள்ளேயே அந்த துறையை கொண்டு வர வேண்டும். ஏன் என்றால் இந்து அறநிலையத்துறை என்று ஒன்று இருப்பதால் தான்
அந்த அறநிலையத்துறைக்கு ஒரு ஆணையர் பட வேண்டும், இணை ஆணையரை பட வேண்டும், துணை ஆணையர்களை பட வேண்டும், உதவி ஆணையர்களை பட வேண்டும், பிறகு கோவில் நிர்வாக அதிகாரிகளை பட வேண்டும், அவருக்கும் கீழே ஏராளமான அதிகாரிகளை பட வேண்டும். இவர்களெல்லாம் நியமிக்கிற போது சமூக நீதியை பின்பற்ற வேண்டும். சமூக நீதியை பின்பற்றினால் பார்ப்பனர் அல்லாத சமூகத்தை சார்ந்த பலரும் நிர்வாகத்திற்குள்ளே வருகிறார்கள். எந்த சாதியை சார்ந்தவன் கோயிலுக்குள்ளே நுழையக்கூடாது என்று சொன்னோமோ அந்த சாதியை சார்ந்தவனே இந்து அறநிலையத்துறையின் துணை ஆணையராக வருகிறார். அவனுக்கு அங்கே பரிவட்டம் கட்டி கருவறைக்குள்ளே அழைத்துச் செல்ல வேண்டிய நிலை ஏற்படுகிறது. எனவே இந்த அறநிலையத்துறையில் பணியாற்றக்கூடிய பார்ப்பனர் அல்லாத சமூகங்களை சார்ந்த பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட பழங்குடி சமூகத்தை சார்ந்தவர்கள் ஆதிக்கம் செய்வதை தகர்க்க வேண்டும். அதற்காகத்தான் சிலரை பிடித்துக் கொடுத்து ஊழல் நடப்பதாக ஒரு தோற்றத்தை உருவாக்கி, நடப்பது உண்மைதான், ஆனால் அந்த தோற்றத்தின் மூலம் இந்த துறையே தேவையில்லை என்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுப்பதற்கு